ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட் மூவி டு வாட்ச் இந்த சேனலில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மூவிஸ்லாம் பிடிக்கும். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி நேம் த சிட்டி ஆஃப் காட். இது 2002 ரிலீஸ் ஆன ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் மூவி. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் பார்த்தாகணும். இந்த மூவி வந்து ஒரு க்ரைம் அண்ட் ட்ராமா பேஸ்ட் மூவி. க்ரைம் மூவின்றதுனால இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும், போர்லாம் அடிக்காது. இந்த மூவி நம்ம ஊரில் ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை வட சென்னை. இந்த மூவிஸ் பிடிச்சவங்களுக்கு சிட்டி ஆஃப் காட் இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த லெவலில் இருக்கும். இந்த மூவி ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மூவி வந்து பிரேசிலில் ரியோடி ஜெனரோ அப்படின்ற ஒரு ஊரில் நடக்கிற ஸ்டோரி. 1960s to 1980s அந்த ஊர் வந்து எப்படி டெவலப் ஆகிட்டுருக்கு, அந்த ஊரோடு சேர்ந்து ஒரு 3 சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க எப்படி டெவலப் ஆகிறாங்க அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி. அதில் ஒரு கேரக்டர் இருப்பார், லிட்டில் ஜீன்ட்டு. அவரோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கும்னா, இந்த ஊர் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஊரோட பாஸாக இருக்கணும், நம்ம பெருசானா இந்த ஊரோட டானாக நம்ம தான் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் வந்து டிசைட் பண்ணிடுவார். டிசைட் பண்ணி இவர் நிறையா க்ரைம் வேலைலாம் பண்ணுவார், நிறைய பேரை கொலையும் பண்ணுவார். ஸோ இந்த கொலைக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறது வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பென்னின்ட்டு. அவரும் சின்ன வயசுலேருந்தே இவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருப்பார். மூணாவது கேரக்டர் வந்து ஹீரோ. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த க்ரைம்லலாம் இன்வால்வ் ஆக மாட்டார். இவர் வந்து ஒரு நார்மலான ஆள், ஒரு நார்மலான வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், க்ரைம்லலாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, இதை பற்றி தான் அவர் திங்க் பண்ணிகிட்ருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால் எப்படியாவது ஜேர்னலிஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவர். இவர் தான் இந்த என்டையர் மூவியை வந்து நரேட் பண்ணுவார். ஸோ இந்த மூவி வந்து எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க ஸ்டோரி, ஒரு ஒருத்தர் ஸ்டோரியும் எப்படி எண்ட் ஆகுது, அதுதான் இந்த கம்ப்ளீட் மூவியே. ஸ்க்ரீன் ப்ளே இந்த மூவிக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் த கேரக்டர்ஸ், நீங்கள் மூவியில் பார்க்குற கேரக்டர்ஸ் வந்து ரியல் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஏன்னா பிரேசில் மூவி இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆகாத மூவி இண்டஸ்ட்ரி, அதனால் அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கல. அதனால் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் பீப்புளை வச்சே இந்த என்டையர் மூவியை எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் மூவியில் பார்க்குற கேரக்டர்ஸ் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வச்சு இருக்கிற ஆளுங்களை வச்சு எடுத்தாங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, சின்ன வயசில் பார்த்த ரெண்டு கேரக்டர் லிட்டில் ஜி பென்னின்னு ரெண்டு சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க வளர்ந்து பெருசானால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேரை பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அந்த இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு க்ரைம் மூவியில் இம்பார்ட்டண்ட்டான மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.